हेलो स्टूडेंट्स नम्म लास्ट क्लास डेल्टन्स एटॉमिक थियरी पाथोम बट इन द क्लास ले नाम एटम्ना एन्ने हाउ बिग आर एटम्स एटम्स एव्वलो पेरुसु इरुक्कुम अप्पडिंगरत नाम पाक्क पोरोम सो एटम्स सो एटॉमिक रेडियस इज मेजर्ड इन नैनोमीटर एटॉमिक रेडियस इज मेजर्ड इन नैनोमीटर सो उंगलुक्कु तेरियुम 1 nanometer that is equal to 10 power minus 9 meter அப்படின்றது தெரியும் ஓகே ஸோ ஒரு ஆண்டோடைய ரேடியஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power minus 2 meter ஒரு ஆண்டோடைய ரேடியஸ் 10 power minus 2 meter ஒரு ஹீமோக்ளோபின் மாலிகுலோடைய ரேடியஸ் ஹீமோக்ளோபின் மாலிகுலோடைய ரேடியஸ் 10 power minus 8 meter. 10 power minus 8 meter. A grain of sand. (10⁴ meter). Water molecule radius. 10⁹ meter. Or hydrogen atom radius. 10⁻¹⁰ meter. So, atom உடைய சைஸ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. அப்புறம் ஏன் சார் நாம ஆட்டம்ஸ் பத்தி கன்சிடர் பண்ணணும் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் தானே அப்படி நாம சொல்ல முடியாது. ஸோ அதை பத்தி கண்டிப்பா திங்க் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டம்ஸால உருவாக்கப்பட்டது தான். So, all the matter in the universe are made up of atoms. So, atoms கல்லாம் என்ன சார் அப்பலாம் symbol use பண்ணாங்க? Atoms கு symbol use பண்ணிருக்காங்க. So, Dalton was the first scientist to use the symbols for elements in a specific sense. So, Dalton தான் first என்ன பண்ணிரார் அப்படினா, elements கல்லாம் symbol குடுக்கலாம் அப்படின்ற மதிரி முயிர்ச்சி எடுக்கிறார். So, அப்பா, hydrogen கு என்ன வரும் அப்படின் பார்த்தீங்கனா, ஒரு circle ஒரு dot, இத நெக்ஸ்ட் ஒரு ஃபாஸ்பரஸ் உடைய சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாஸ்பரஸ் உடைய சிம்பிள் அடுத்தது சல்ஃபர் ஒரு சர்க்கிளில் ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டீங்க அப்படின்னா அது சல்ஃபருடைய சிம்பிள் ஒரு சர்க்கிளில் எஸ் போட்டீங்க அப்படின்னா சில்வருடைய சிம்பிள் சில்வர் வெறும் சர்க்கிள் மட்டும் இருந்ததுன்னா அது ஆக்சிஜன் அண்ட் ஒரு சர்க்கிளில் ஷேடாக இருக்குது அப்படின்னா இது கார்பன் கார்பன் ஓகே ஐ ஃபார் அயன் அயன் தென் பி ஃபார் பிளாட்டினா பிளாட்டினம் ஓகே எல் ஃபார் லெட் ஸோ இப்படி தான் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிஃபோர் ஸோ இந்த சிம்பிள்ஸ்க்கு அப்புறம் பேர்சிலிஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த எலமெண்ட்டோடைய லெட்டர்ஸ்லேருந்தே என்ன பண்ணலாம் சிம்பிள்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வருது ஸோ பேர்சிலியஸ் சஜஸ்டட் தட் த சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் பி மேட் ஃப்ரம் ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ் ஆஃப் த நேம் ஆஃப் த எலமெண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவடேஸ் IUPAC, that is International Union of Pure and Applied Chemistry, approves name of elements. Many of the symbols are the first one or two letters of the element's name in English. So, எப்பயுமே ஒரு சிம்பிள் எழுதும் போது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும் செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கணும் ஸோ நம்ம ஒரு சில எலமெண்ட்ஸ்க்கு சிம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா சிம்பிள்ஸ் ஃபார் ஃபியூ எலமெண்ட்ஸ் So for example, nitrogen, அப்படின்னா N, இதனுடைய first letter, இதனுடைய first letter, oxygen, O, இதனுடைய first letter, barium, first two letter, Ba, calcium, first two letter, Ca, சோடியம் அப்படியே எஸ் ஒன் எழுதிடாதீங்க
சோடியம் அப்படின்றது யூனிக்காக இருக்கும் இதனுடைய நேம். ஸோ என்ஏன்னு வரும். ஸோ லாட்டின் வேர்ட் நேட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேட்ரியம் அப்படின்ற நேம்லேருந்து டிரைவ் ஆனது தான் இந்த என்ஏ, நேட்ரியம். ஸோ என்ஏ. அதே மாதிரி பொட்டாசியம், பொட்டாசியம் அப்படின்னா கே. ஸோ லாட்டின் வேர்டில் கேலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் யூனிக்காக இருக்கக்கூடிய, யூனிக்காக இருக்கக்கூடியது சிம்பிள். ஓகே, ரைட். நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி ஆட்டம்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹவு டூ ஆட்டம்ஸ் எக்ஸிஸ்ட்? ஆட்டம்ஸ் ஆஃப் மோஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி. ஆட்டம்ஸ் ஃபார்ம் மாலிகுல்ஸ் அண்ட் அயான்ஸ். ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாலிகுல்ஸும் அயான்ஸும் ஃபார்ம் ஆகும். தீஸ் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் aggregate in large numbers to form the matter that we can see, feel or touch. இப்படி தான் ஆட்டம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், மாலிகுல்னா என்ன சார்? வாட் இஸ் மாலிகுல்? ஆட்டம்ஸ் எல்லாம் கம்பைன் ஆனால் நமக்கு மாலிகுல் கிடைக்கும். ஆட்டம்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் மாலிகுல். ஓகே, atoms combines to form molecule. So ரெண்டு ஹைட்ரஜன் ஐட்டம் கம்பைன் ஆனால் ஹைட்ரஜன் மாலிகுல் கிடைக்கும், ஹைட்ரஜன் மாலிகுல். ரெண்டு ஆக்சிஜன் ஐட்டம் கம்பைன் ஆனால் O2 மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல். மூணு ஆக்சிஜன் ஐட்டம் கம்பைன் ஆனால் ஓசோன், O3. இஸ் இட் கிளியர்? ஸோ டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் எ மாலிகுல். அதே மாதிரி வாட்டர், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஏ மாலிகுல், தட் இஸ் கால்ட் அட்டாமிசிட்டி. ஒரு மாலிகுலில் எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது சொல்கிறது தான் அட்டாமிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் O2, ரெண்டு ஆக்சிஜன் ஐட்டம் கம்பைன் ஆனதுனால தான் O2 நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் டை அட்டாமிக். அப்போ அட்டாமிசிட்டி டூ, டை அட்டாமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகாது அப்படின்னா கம்பைனே ஆகாது, அதெல்லாம் மோனோ அட்டாமிக்காக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம், நியான், இதெல்லாம் எந்த ஆட்டம்ஸ் கூடவும் கம்பைன் ஆகாது, தனியாக தான் இருக்கும். அப்படின்றதுனால இது வந்து மோனோ அட்டாமிக் கேட்டகரி வரும். ஸோ 1 அட்டாமிசிட்டி, 1 O3. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன், 3 அட்டாமிசிட்டி, 3 கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், கார்பன் 1 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, டோட்டலாக 3. ஸோ அட்டாமிசிட்டி 3. ஸோ 1 அப்படி இருந்ததுன்னா மோனோ அட்டாமிக், 2 மீன்ஸ் டையோட்டாமிக், 3 மீன்ஸ் ட்ரையோட்டாமிக், மோர் தென் 3 அப்படின்னா பாலியோட்டாமிக் கேட்டகரி வந்துடும். மோர் தென் 3 மீன்ஸ் பாலியோட்டாமிக் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்பரஸ், அட்டாமிசிட்டி 4, அட்டாமிசிட்டி 4 பட் பாலியோட்டாமிக் ஜென்ரலாக. அட்டாமிசிட்டி 4 இந்த இடத்துல. ஓகே, சல்ஃபர் S8, அட்டாமிசிட்டி 8. ஜென்ரலாக சொல்லணும்னா பாலியோட்டாமிக் அப்படின்னு சொல்லலாம். சார் அயான்ஸ்னால் என்ன சார்? வாட் இஸ் அன் அயான் அப்படின்னா த சார்ஜ்டு ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் அயான்ஸ். த சார்ஜ்டு ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் அயான். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். ஸோ அயான்ஸ் கேட்டகரி என்ன சார் அப்படின்னா, ஒன்று கேட்டையானா இருக்கணும், இல்லைனா ஆனையானா இருக்கணும். தட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்ததுன்னா கேட்டையான், நெகட்டிவ்லி சார்ஜாக இருந்ததுன்னா ஆனையான். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு தட் இஸ் கேட்டையான், நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னா ஆனையான். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த அயான்ஸ் கேட்டகரி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் கெமிக்கல் ஃபார்ம்லாம் எழுத முடியும். ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் கெமிக்கல் ஃபார்ம்லாம் உங்களுக்கு எழுத தெரியணும் அப்படின்னா அதனுடைய அயான்ஸ் கேட்டகரி உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அப்படின்னா NA+, மோனோட்டாமிக். ஓகே,
ஸோ என்ஏ ப்ளஸ் சோடியம். நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் கே ப்ளஸ், இதெல்லாம் ப்ளஸ் வென் சார்ஜ், ப்ளஸ் வென் சார்ஜ் பொட்டாசியம். ஹைட்ரஜன் ஹெச் ப்ளஸ், ஹைட்ரஜன் அயான், ஹைட்ரஜன் அயான் ப்ளஸ் வென். ஓகே, ஸோ கால்சியம் டூ ப்ளஸ் சார்ஜ், கால்சியம் டூ ப்ளஸ். பேரியம் டூ ப்ளஸ், ஸோ மெக்னீஷியம் டூ ப்ளஸ். அலுமினியம் த்ரீ ப்ளஸ், அலுமினியம் த்ரீ ப்ளஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேட்டையான்ஸ் கேட்டகரி வந்துடும், இதெல்லாம் கேட்டையான்ஸ். ஸோ பாலியோட்டாமிக் அயான் அப்படின்ட்டு இருக்கு, பாலியோட்டாமிக் அயான் அப்படின்னா என்ன சார், என்ஹெச் ஃபோர் ப்ளஸ், என்ஹெச் ஃபோர் ப்ளஸ். நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது, சார்ஜர் ஸ்பீசிஸாக இருக்குது. ஸோ பாலியோட்டாமிக் அயான் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ், அமோனியம் அயான், அமோனியம் அயான். ஸோ இதெல்லாம் கேட்டையான்ஸ் கேட்டகரி. ஓகே, ஆனையானுடைய கேட்டகரி பாருங்களேன், எஃப் மைனஸ், பிஆர் மைனஸ், சிஎல் மைனஸ். இஸ் இட் கிளியர்? ஹெச் மைனஸ்னு வந்துச்சுன்னா அது ஹைட்ரைட் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரைட் அயான், ஹைட்ரைட் அயான் ஹெச் மைனஸ். ஓகே, சிஓ த்ரீ டூ மைனஸ். ஸோ இதில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றதுனால பாலியோட்டாமிக் அயான் கேட்டகரியில் வரும், பாலியோட்டாமிக் அயான் சிஓ த்ரீ டூ மைனஸ். கார்பனேட் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர், கார்பனேட் அயான் ஹெச் சிஓ த்ரீ மைனஸ். பைகார்பனேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம், பைகார்பனேட் ஆர் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சல்ஃபேட் பாஸ்ஃபேட் அப்படின்லாம் இருக்கு. சல்ஃபேட் அப்படின்னா எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ், எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் சல்ஃபேட் அயான். பாஸ்ஃபேட் பிஓ ஃபோர் த்ரீ மைனஸ், பிஓ ஃபோர் த்ரீ மைனஸ் அப்படின்னா ஃபாஸ்ஃபேட் அயான். ஆக்சைடு அயான் ஓ டூ மைனஸ், ஆக்சைடு ஆக்சைடு. சல்ஃபைடு எஸ் டூ மைனஸ், சல்ஃபைடு எஸ் டூ மைனஸ். ஸோ இதெல்லாம் என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனையானுடைய கேட்டகரி, நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜும் நெகட்டிவ்லி சார்ஜும் என்னாகும் அப்படின்னா கம்பைன் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சில காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி கெமிக்கல் ஃபார்ம்லாம் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வென் அலுமினியம் ஆக்சைடு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் தெரியணும், அதுதான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதனுடைய சார்ஜ் தெரியணும், இப்போ தான் அந்த டாபிக் நாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போது சிம்பிள் சார்ஜ் அப்படி தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ சிம்பிள் சார்ஜ் ரைட், சிம்பிள் அலுமினியம் ஆக்சைடு ஆக்சிஜன் ஓ, ஆக்சிஜனுக்கு என்னது சிம்பிள் ஓ. அலுமினியமுடைய சார்ஜ் என்னதுப்பா த்ரீ ப்ளஸ், ஆக்சிஜனுடைய சார்ஜ் என்னதுப்பா டூ மைனஸ், டூ மைனஸ். ஓகே, ஸோ இந்த சார்ஜ் இங்கே வரும், இந்த சார்ஜ் இங்கே வரும், நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸை விட்டுருங்க, நம்பர் மட்டும் கொண்டு போயிடுங்க. அப்போது ஏஎல் டூ, ஏஎல் டூ ஓ த்ரீ. ஸோ இதுதான் ஃபார்முலா ஏஎல் டூ ஓ த்ரீ. நெக்ஸ்ட்டு சோடியம் நைட்ரேட், சோடியமுடைய சிம்பிள் என்ஏ, நைட்ரேட்டோட சிம்பிள் என்ஓ த்ரீ, என்ஓ த்ரீ. சார்ஜ் என்ன சார் வரும், இது ப்ளஸ் ஒன். நைட்ரேட்டோட சார்ஜ் என்ன சார், மைனஸ் ஒன். ஸோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஒன் ஒன் தான் அந்த பக்கம் போகும். அப்போ என்ன சார் ஃபார்முலா வரும் அப்படின்னா என்ஏ என்ஓ த்ரீ. ஸோ இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியமுடைய சிம்பிள் சிஏ, ஹைட்ராக்சைடு ஓஹெச், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ராக்சைடு ஓஹெச். ஸோ கால்சியமுடைய சார்ஜ் டூ ப்ளஸ், ஹைட்ராக்சைடு சார்ஜ் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன். கிறிஸ் கிராஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒன் இங்கே வரும், இந்த டூ இங்கே வரும், சிம்பிள் கொண்டு போக வேண்டாம். சிஏ ஓஹெச் ட்வைஸ், இங்கே ஆக்சிஜன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட் போடணும், ஓஹெச் ட்வைஸ். ப்ராக்கெட் போடல அப்படின்னா தப்பு,
அமோனியம் சல்ஃபீட், அமோனியம் சல்ஃபீட், அமோனியம் NH4, சல்ஃபீட் SO4. இதனுடைய சார்ஜ் +1, இதனுடைய சார்ஜ் -2. 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 1 இந்த சைடு. அப்போ என்ன சார் ஃபார்முலா வரும் அப்படின்னா, NH4 ட்வைஸ் SO4. இது அமோனியம் சல்ஃபேட். அலுமினியம் சல்ஃபேட் AL SO4. அலுமினியமுடைய சார்ஜ் 3+, சல்ஃபேட்டுடைய சார்ஜ் 2-. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 இங்கே வரும், இந்த 3 இங்கே வரும். அப்போ AL2SO4 thrice அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் CA, ஆக்சைடு ஆக்சிஜன் O, இதனுடைய சார்ஜ் +2, இதனுடைய சார்ஜ் -2. அப்போ இந்த 2 இங்கே வரும், இந்த 1 இங்கே வரும், சாரி இந்த 2 இங்கே வரும். அப்போ CA2O2 இருக்கும். இது நீங்கள் சிம்பிளிஃபைடாக என்ன பண்ணலாம் அப்படின்னா CAO அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பக்கமும் சேம் சார்ஜ் இருக்குன்னா கேன்சல் பண்ணிவிடுங்க, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அப்போ CAO இதுதான் ஃபார்முலா. ஸோ கெமிக்கல் ஃபார்முலா உங்களுக்கு எப்படி எழுதணுன்றது இப்போ கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.